அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் டாபிக்ல பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் வந்து அதோட பேசிக்ஸ் அப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துருப்போம் பேசிக்ஸ் வந்து நல்லா புரியணும் அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் டூ வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள் பார்ட் டூ வீடியோவை வரையும் அதில் வந்து நான் அந்த பேசிக் ரூல்ஸ் மட்டும் சொல்லி அதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இப்போ இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு அதை தவிர்த்து அடுத்த ஸ்டேஜ் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு சம் வந்து ரூட் டூ என் ஈக்குவல் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் ரூட் டூ என் ஈக்குவல் சிக்ஸ்டி ஃபோர் பவரில் வந்து என் இப்படி இருக்கு இல்லையா நான் நேற்று வந்து அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரூட் டூ இருக்குது ரூட் இருக்குது அப்படின்னா வந்து அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கொயர் ரூட்டு க்யூப் ரூட்டு வந்து இருக்குது அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னோம் அதே மாதிரியே வந்து நம்ம இதை மாற்றிக்கலாம் அப்போது டூ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்தால் ஒன் பை டூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா இன்டூ ஆல்ரெடி ஒரு எண் இருக்கு அது ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா இப்போ இதில் நம்ம என் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ இந்த நம்பரு இது வந்து இங்கே மல்டிபிள்ஸில் இருக்கா அப்போ அது ரெண்டையும் நம்ம எம்என் படி மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போது என் பை டூ ஈக்வல் டு சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி வரும் இதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போது என் பை டூவோட வேல்யூ அதாவது என்னோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே என்ன பேஸ் இருக்கோ அதே மாதிரி இதையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும் ஓகேவா இப்போது டூ பவர் என் பை டூ இதை வந்து எப்படி டூ பவரில் எழுதலாம் அப்படின்னா நம்ம டூ பவர் சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தானே அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அதாவது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் சேம் நம்பர் அதாவது பேஸ் ரெண்டும் சேம் நம்பராக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பவர்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி எழுதலாம் ஓகேவா நம்ம கீழே பேஸ் ரெண்டையும் சேமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மேலே வந்து பவர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து சேம் பண்ணி எழுதலாம் சேம் ஈக்குவல்ட்டாக எழுதிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா என் பை டூ equal to சிக்ஸ் இப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ நம்ம என் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே அப்போது என் equal to என் ஈக்குவல் இந்த டூ இந்த சைடு போகும்போது மல்டிப்புளில் போகும் சிக்ஸ் இன்ட்டு டூ வந்து டுவெல் ஆன்சர் வரும் ஓகேவா இதில் ரெண்டே ஸ்டெப் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த ரூல் படி நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் அதுக்கப்புறமா கீழே பேஸ் ரென்னும் சேமாக கொண்டு வர ட்ரை பண்ணணும் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா கீழே பேஸ் ரென்னும் சேமாக இருக்குது அப்படின்னா அதோடய பவர்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகேவா அதோட பவர்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம் அப்போது என் பை டூ ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் ஃபைனலாக என்னோட ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகே இந்த ரெண்டு ஸ்டெப் தான் வந்து இதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி தான் இந்த சம் இந்த சம் பாருங்க ஃபைவ் பவர் ஏ ஈக்குவல்ட்டு த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபைவ் பவர் ஏ ஈக்குவல்ட்டு த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தென் தி வேல்யூ ஆஃப் ஃபைவ் பவர் ஏ மைனஸ் த்ரீ ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஃபைவ் பவர் ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு த்ரீ ஒன் டூ ஃபைவ் தென் தி வேல்யூ ஆஃப் ஃபைவ் பவர் ஏ த்ரீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஏ ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதை இதில் கொண்டே சப்ஸ்டிப்யூட் பண்ணி ஃபைவ் பவர் ஏ மைனஸ் த்ரீ என்ன அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி தானே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க சம்மை வந்து எடுத்து அப்படியே எழுதிடலாம் ஃபைவ் பவர் ஏ

டூ ஃபைவ் நான் என்ன சொன்னேன் இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதையும் பவர்ஸ் வர்ற மாதிரி வச்சு எழுதணும் பவர்ஸ் வர்ற மாதிரி வச்சு எழுதிட்டோம் அப்படின்னா மேலே உள்ள பவர்ஸ் ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதலாம் மேலே உள்ள பவர்ஸை ஈக்குவல் பண்ணி எழுதணும் அப்படின்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும் அப்படி தானே இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும்னா நம்ம இந்த நம்பரை வந்து ஃபைவ் பவர் தான் எழுதணும் ஓகேவா அப்போது ஃபைவ் பவர் ஈக்குவல் டு ஃபைவ் பவர் ஏதோ சம்திங் அப்படின்னு வச்சு தானே எழுதணும் அப்போது த்ரீ ஒன் டூ ஃபைவ் அதுக்கு வந்து ஃபைவ் பவர் வந்து ஃபைவ் பவர் ஃபைவ் தான் த்ரீ ஒன் டூ ஃபைவ் ஓகேவா ஃபைவ் பவர் ஏ ஈக்குவல்ட்டு ஃபைவ் பவர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இந்த த்ரீ ஒன் டூ ஃபைவ் வந்து நம்ம மாற்றிக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம போட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபைவ் பவர் ஃபைவ் தான் வந்து த்ரீ ஒன் டூ ஃபைவ் இப்போது நம்மளுக்கு பேஸ் ரெண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஸோ நம்ம ஈக்குவலாக இருக்கும்போது பவர்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்போது a equal to 5 அப்படின் சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்போது A ஈ ஈ ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிதுன்னா ஃபைவ் ஏ பவர் மைனஸ் த்ரீ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது என்ன ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா ஃபைவ் ஏக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 5 மைனஸ் த்ரீ ஓகே அப்போது 5 ஃபைவ் மைனஸ் த்ரீ வந்து 2, அப்போது ஃபைவ் ஸ்கொயர் வந்து டுவெண்ட்டி அவ்வளோதான் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் நம்ம கீழே எப்போவுமே சேமாக கொண்டு வர ட்ரை பண்ணணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் மேலே உள்ள பவர்ஸை வந்து நம்மளால் ஈக்குவல் பண்ணிக்க முடியும் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை கொண்டே அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே இப்போது இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த சம் பாருங்கள் ஃபைவ் ரூட் ஃபைவ்

மைனஸ் த்ரீ பை டூ ஈக்குவல்டு ஃபைவ் பவர் ஏ ப்ளஸ் டூ இதில் வந்து ஏ ஈ ஈ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா அதை நம்ம எப்பவும் போல் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபைவ் இருக்குது இன் டூ இந்த ஃபைவை வந்து ஃபைவ்னே எழுதிக்கலாம் இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம் ஆல்ரெடி இன்னொரு ஃபைவ் க்யூப் வந்து இங்கே இருக்குது ஓகேவா கீழே உள்ளதை இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்போது ஃபைவ் பவர் மைனஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஃபைவ் பவர் ஏ பிளஸ் டூ இதில் ப்ரா பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லாமே பேஸ் வந்து ஃபைவாக தான் இருக்குது நம்ம எதையுமே மாற்றணும்னு தேவையில்லை மேலே உள்ளதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும் இப்போது இன்ட்டு கீழே உள்ள இன்ட்டு ரூல் பாருங்கள் ஏ இன் ஏ பவர் பவர் எம்இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னு இருக்குது அப்படின்னா பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னலையா கீழே பேஸ் எல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னா பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அது ரெண்டு நம்பருக்கு மட்டும் பொறுத்தோம் இல்லை மூணு நம்பர் இருந்தாலுமே ஒன்று தான் ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம தனித்தனியாக பண்ணாலுமே இது ரெண்டுமே பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வரும் அதை மல்டிபிள் பண்ணுவோம் அதோட இதை ப்ளஸ் பண்ணுவோம் இந்த பவரை அப்படிதானே இருக்கு மூணுமே அப்போ மூணுமே வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ ஒரு ஃபைவை தனியாக எடுத்துக்கிறோம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ இந்த ரூல் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த ரூல் தான் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அதில் ரெண்டு நம்பருக்கு நான் சொல்லியிருப்பேன் இங்கே மூணு நம்பருக்கு போடுறோம் ஓகே போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கீழே உள்ளதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் ஃபைவ் பவர் மைனஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஃபைவ் பவர் ஏ ப்ளஸ் டூ ஓகேவா இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு கீழே வந்து டூ இருக்குது அப்போ நம்ம டூவே கீழே எடுத்துக்கலாம் டூவை கீழே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல வந்து டூ வரும் ப்ளஸ் ஒன் வரும் இங்கே டூ வரணும் அப்படின்னா அப்போ மேலேயும் டூவால் மல்டிபிள் பண்ணுவோம் அப்போது அந்த இடம் வந்து சிக்ஸாக மாறும் கரெக்டாக ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிம்பிள் தான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குற படிக்கிறது தானே இப்போது ஃபைவ் பவர் மைனஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஃபைவ் பவர் ஏ ப்ளஸ் டூ இந்த மாதிரி வரும் இல்லையா இப்போது அடுத்த ஸ்டெப் நம்ம போக போகிறோம் அடுத்த ஸ்டெப் போகிறோம் இப்போது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் டூ வந்து எயிட்டு எயிட் ப்ளஸ் ஒன் வந்து நைன் ஃபைவ் நைன் பை டூ அப்படின்னு சொல்லி வருது இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இங்கே மைனஸ் சிக்னேச்சர் இருக்குது அப்படி தானே இப்போது இந்த டேர்ம் அப்படியே மேலே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து ப்ளஸில் மாறும் இங்கே டிவைடில் இருக்கிறது இன்டில் மாறும் அப்படி அப்படி தானே அப்போது இன்டில் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஃபைவ் மைனஸ் சிக்னேச்சர் வந்து ப்ளஸில் மாறிடும் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஃபைவ் பவர் ஏ ப்ளஸ் டூ இப்படின்னு சொல்லி மாறிடுமா இப்போது சேம் அதே பாருங்கள் கீழே வந்து சேம் நம்பர் இருக்குது அப்போ மேலே உள்ளது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போது 5 பவர் கீழே ரெண்டுக்குமே 2 தான் இருக்குது அப்போது நைன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் ஏ ப்ளஸ் டூ அப்போது நைன் ப்ளஸ் த்ரீ வந்து 12, 12 பை டூ ஈக்குவல் ஃபைவ் ஏ ப்ளஸ் டூ அப்போது ஃபைவ் பவர் சிக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் பவர் ஏ ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி வருது இப்போது நம்ம இந்த சமையல்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே ஃபைவ் இங்கே ஃபைவ் அப்போது பவர்ஸ் ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம் பவர்ஸை ஈக்குவல் பண்ணிணோம் அப்படின்னா சிக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டூ அப்படின்னு வரும் மாற்றி எழுதிக்கிறேன் ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு சிக்ஸு அப்போ ஏ சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் ஏ ஈக்குவல் நினைக்கிறேன் இங்கே வந்து நான் பவர்ஸ் கீழே உள்ள பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பவர்ஸ் ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸ்டெப்பு இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சம் தான் ஆனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பலாம் மூணு நம்பருக்கு நான் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு போடலாம் ரெண்டு நம்பரை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணாலுமே இதே ஆன்சர் தான் வரும் ஓகேவா அதை நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பொறுத்த பொறுத்தவரையும் இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன் இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம் ஓகேவா அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபைவ் பவர் மைனஸ் த்ரீ பை டூ மேலே இன்ட்டில் மல்டிப்ளிகேஷனில் போகும்போது ப்ளஸ் த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி மாறிடுது அதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கோம் அவ்வளோதான் இங்கே இப்போ கீழே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது ஸோ பவரை வந்து பவரை வந்து ஈக்குவல் பண்ணி போட்டிருக்கோம் ஃபைனல் ஆன்சர் வந்து ஏ ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு சொல்லி வருது ஓகே நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இந்த சம் பாருங்க, 25 ஃபைவ் பவர் செவன் பாயிண்ட் ஃபைவ் 2.5 ஃபைவ் பவர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பவர் ஒன் ஃபைவ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போது இது எல்லா நம்பர்லையும் பேஸ் பாருங்க, இங்கே 25 இருக்கு, இங்க 5 இருக்கு, 125 இருக்கு. வீ ஃபைவ் மாறி மாறி இருக்கும்போது நம்ம வந்து போட முடியாது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் ஏதோ ஒரு நம்பராக நம்ம மாற்ற போகிறோம் இப்போ இருக்கிறதுல இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஃபைவ் தான் சின்ன நம்பர் இது எல்லாமே ஃபைவோட மல்டிபிள்ஸ் தான் அப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக வந்து ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் கியூப் அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவையும் நம்ம அப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா ஸோ வந்து நம்ம அந்த ஃபைவை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆல்ரெடி அங்கே இருக்கிறத போட்டுக்கிறோம் இங்கே ஃபைவ் தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகே டிவைடட் பை இங்கே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஃபைவ் க்யூப் தானே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஃபைவ் க்யூப் அப்படின்னு சொல்லி இதை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம் ஃபைவ் க்யூப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படி தானே அப்போது ஃபைவ் ஃபைவ் பவர் டூ இன்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட போகிறோம் டூ இன்ட்டு செவன் வந்து 15 இன்ட்டு ஃபைவ் பவர் டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை இங்கே வந்து ஃபைவ் க்யூப் இருக்குது இங்கே வந்து 1.5 இருக்கு, ஃபைவ் இருக்குது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து தானே அப்போது ஃபைவ் பவர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இது ரெண்டும் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்னா நம்ம மேலே உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணிப்போம் தானே அப்போது ஃபைவ் பவர் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ பாயிண்ட் 5 பவர் 4.5 Add ஃபைவ் ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்போது ஃபைவ் பவர் செவன்டீன் பாயிண்ட் வந்து ஃபைவ் பவர் ஃபோர் இந்த ரூலை வந்து நம்ம நேற்று யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போது இது வந்து ஏ இது வந்து இது ரெண்டுமே சேம் சேம் இல்லாமல் என்னவா வேணால் இருக்கலாம் ஓகேவா சாரி ஃபோர்த் ரூலில் தான் வந்து சேம் இல்லாமல் வரும் ச இந்த டிவைடில் கொண்டு போகிற ரூலில் வந்து பேஸ் வந்து சேமாக தான் இருக்கும் அப்போது இங்கே ரெண்டுமே பேஸ் வந்து சேமாக இருக்குது இப்போ நம்ம மேலே கொண்டு போகும்போது வந்து மைனஸ் பண்ணி போட போகிறோம் அப்படி தானே அப்போது ஃபைவ் பவர் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த இடத்துல என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியும் தானே ஏ பவர் m divided பை a பவர் n equal to ஏ பவர் எம் மைனஸ் என் அந்த ரூல் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அப்போது 5 பவர் செவன்டீன் 5 ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் பவர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எடுத்துடணும் ஃபோர் மட்டும் போடுறோம் அப்போது ஃபைனல் ஆன்சர் வந்து 5 பவர் 13 இப்படியே இருந்தால் இப்படியே போட வேண்டியதா இல்லை இதை வந்து விவரித்து போட்டிருந்தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அதை அப்படியே டிக் பண்ண வேண்டியதான் ஓகேவா இந்த இடத்துல இந்த இந்த சம பொறுத்தவரையும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி மாற்றிக்கணும் இப்போ இங்கே ஃபைவோட மல்டிபிள்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எந்த நம்பர்ஸாக வேணால் இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் ஓகேவா அப்போது நம்பர்ஸ் மட்டும் மாற்றிக்கிறோம் இந்த சம்மில் மாற்றிட்டு எப்போவும் போல் வழக்கம் போல் போடுறோம் இந்த இடத்துல வந்து இந்த ரூல் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சம் போகலாம் இந்த சம் பாருங்க இஃப் எம்என் எம் அண்ட் ஆர் ஹோல் நம்பர்ஸ் சச் தெட் எம்பவர் எம் என் எம்பவர் என் N equal ஒன் 121. ஒன் தென் தி வேல்யூ ஆஃப் எம் என் ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் இஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எம்பவர் N வந்து okay, 121. அப்படின் ஒன் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சி M... R N... ஆ சாரி m n ரெண்டோட வேல்யூமே கண்டுபிடிக்கணும் ரெண்டோட வேல்யூமே கண்டுபிடிச்சி இதில் கொண்டே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் வந்துடும் ஈஸி ரொம்ப ஈஸி இவங்க என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க எம் பவர் என் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த ஒன் டுவெண்ட்டி ஒனில் ஒன் டுவெண்ட்டி ஒன் வந்து பவரில் எழுதிட்டோம் அப்படின்னா எம்மோட வேல்யூவும் கிடச்சிரும் என்னோட வேல்யூவும் கிடச்சிரும் அப்படி தானே அப்போது எம் பவர் என் ஒன் டுவெண்ட்டி ஒன்னை வந்து லெவன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம் தானே இப்போது லெவன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ எம் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே லெவன் இருக்குது என் இருக்க வேண்டிய இடத்துல டூ இருக்குது அவ்வளோதான் அப்போது எம் ஈக்குவல் டு லெவன் என் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு இப்போ அவங்க கேட்டிருக்க கொஷின்க்கு வருவோம் எம் மைனஸ் என் ஹோல் பவர் என் ப்ளஸ் என் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே ஹோல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே வந்து இதுக்குள்ளே நம்ம எப்படினாலும் இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் நீங்கள் மேலே உள்ள லைன்லாம் போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஓகேவா இப்போது எம் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு என் அப்படின்னு தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போது எம் வந்து நம்ம லெவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் ஒன் என்னோட வேல்யூ வந்து டூ ப்ளஸ் ஒன் அப்போது டென் பவர் க்யூப் டென் பவர் க்யூப் வந்து தௌசண்ட் அவ்வளோதான் ஆன்சர் புரியும் நினைக்கிறேன் இங்கே வந்து நம்ம இந்த இடம் தான் இதில் முக்கியம் ஒவ்வொரு சம்க்கும் நான் இம்பார்ட்டண்டான இடம் எதுன்னு சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடம் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியம் எம்என் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு அவங்க நம்பரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தாலே பெரும்பாலுமே அந்த ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ அந்த மாதிரி வேல்யூஸ் தான் வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படி தானே ஸோ நம்ம கொஞ்சம் இது ஒன் டுவெண்ட்டி ஒன்னால் ஈஸியாக பார்த்தோம் லெவன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிவிட்டேன் வேறு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு அதை கண்டுபிடிச்சிருக்க தெரிஞ்சிருக்கணும் அப்போது ஒன் டுவெண்ட்டி ஒன்னோடைய ஸ்கொயர் வேல்யூ லெவன் ஸ்கொயர்னு தெரியும் எம் இருக்க வேண்டிய இடத்துல லெவன் இருக்குது என் இருக்க வேண்டிய இடத்துல டூ இருக்குது அந்தபடி போட்டுவிட்டு நம்ம இந்த அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் சர்ஸ் அண்ட் இந்திசர்ஸ் டாப்பிக்கும் இதோட கோவர் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை நான் பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்